வணக்கம், இது ஃபார்வர்ட் மெசேஜ் சேனல். நான் அருண் கோமதி. ஸோ எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறது தான் குறள், திருக்குறள். ஸோ யார் என்ன சொன்னாலும் அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அறிவது தான் ஒரு அறிவாக இருக்கும், உண்மையான அறிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட விளக்கம். ஸோ இது ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னோம்னா, இப்போ வந்து நிறைய வந்து ஃபேக் மெசேஜஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணப்படுது. ஸோ நமக்கு வர மெசேஜஸாக இருக்கட்டும், தகவல்களாக இருக்கட்டும், ஸோ நம்ம எதையும் வந்து ஆராயாமல் அதில் இருக்க உண்மைத்தன்மையை வந்து சோதித்து பார்க்காம அப்படியே வந்து அடுத்தவங்களுக்கு அனுப்பிவிடுறதா இருக்கட்டும், அப்படியே நம்புறதா இருக்கட்டும், அது வந்து நம்மள்கிட்ட இருக்க எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு பழக்கமாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ. சொல்கிறவன் சொந்த வாழ்க்கையை பற்றியெல்லாம் கிளறி பார்க்காதே, அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமாக இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்கடா. இப்போ கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி பிளேபேக் சிங்கர் சின்மை வந்து ஒரு ஆர்டிக்கல் ஷேர் பண்ணியிருந்தாங்க, ஒரு நியூஸ் லிங்க் ஆர்டிக்கல் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நியூஸ் லிங்க்கில் இருந்த விஷயம் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சரி, அந்த நியூஸ் லிங்க்கில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ தேவைப்படுது. என்னென்னா, கடந்த பிப்ரவரி 2020 வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, டெல்லியில் சிஏஏ ப்ரோட்டஸ்ட் நடந்துச்சு. அந்த ப்ரோட்டஸ்ட்டை வந்து கபில் சர்மா அப்படிங்கிற ஒரு பிஜேபி லீடர் வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக பேசி அங்கிருந்த மக்களை வந்து தூண்டிவிட்டு போராட்டக்காரர்கள் மேலே கடுமையான தாக்குதலை நடத்துனாங்க. இதில் வந்து 53 பேர் இறந்து போனாங்க. சிஏக்க எதிராக வந்து போராடின மக்கள் வந்து 53 பேர் வந்து வன்முறைக்காலாகி இறந்து போனாங்க. 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து காயமடைஞ்சாங்க. பட் ஆனால் வந்து அவர் மேலே வந்து இது வரைக்கும் எந்த கேஸும் ஃபைல் ஆகலை. இன்னும் சொல்லப்போனால் 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து இதை தெளிவாகவே எடுத்து காட்டியிருக்கு, பிரச்சனைக்கு என்ன காரணம், யார் காரணம், எங்கேருந்து ஆரம்பிச்சது எல்லாத்தையும். பட் ஆனால் இது வரைக்கும் அவர் மேலே வந்து நடவடிக்கை ஏதும் இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் கபில் மிஸ்ராவோட இன்னொரு ஒரு ஃபேக் ப்ராபகண்டா தான். எப்படி வந்து சிஏஏ ப்ரோட்டஸ்ட்டில் போயிட்டு வந்து அவங்கெல்லாம் தீவிரவாதிகள், அவங்க வந்து இந்திய நாட்டுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யான தகவல்களை வந்து பரப்பி வன்முறையை ஊக்குவிச்சாங்களோ, வன்முறையை ஏற்படுத்தினாங்களோ, அதே மாதிரியான ஒரு ஃபேக் ப்ரோபகண்டா, ஒரு பொய்யான தகவல்களை வந்து மக்கள்கிட்ட பரவ செய்கிறதுக்கு வந்து இப்போ ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம் அவங்க முன்னாடியே எடுத்துட்டாங்க. இப்போ அஃபீஷியலாக வந்து அவங்க வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியாக நிகழ்த்துறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையான விஷயம். கடந்த வருடம் நவம்பர் மாதம் வந்து கபில் மிஸ்ரா ஒரு ட்வீட் ஒன்று பண்ணுறாரு. என்னென்னா, நம்ம வந்து இன்னையிலேருந்து ஒரு புதிய கம்பெயின் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், அதாவது ஹிந்து எக்கோ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கம்பெயின் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறாரு. ஒரு ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்குன்னு. என்னென்னா, நம்மளோட நேமு, அட்ரஸ்ஸு, மெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அது கீழே வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து அவங்க சஜஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன சஜஷன்ஸ்னால், கௌரக்ஷா, கௌசேவா, ஃபைட் லவ் ஜிகாத், கர்வா பாசி, ஹலால், இப்படி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கௌரக்ஷா, கௌசேவா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடுகளை காப்பாற்றுறது. ஸோ பசு மாடுகளை காப்பாற்றிட்டு அதை கொண்டு போகிற மனுஷங்களை வந்து அடித்து கொலை பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து கௌரக்ஷா, கௌசேவா அப்படிங்கிற பேரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து கர்வா பாசி அப்படின்னம்னா என்னென்னா, தாய் மதத்துக்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பைன் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, இஸ்லாமியர்களையும் கிறிஸ்டியன்ஸையும் வந்து திரும்பி ஹிந்துவாக கன்வெர்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து கர்வா பாசி. ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆர்எஸ்எஸோட அந்த செயல்பாடு தான். ஸோ ஆர்எஸ்எஸோட செயல்பாடுகளை வந்து இதில் வந்து பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கடைசியாக ஒரு டிக்ளரேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டிக்ளரேஷன் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயும் ஆன்லைன்லேயும் வந்து இந்த ஹிந்து எக்கோ சிஸ்டம்க்கு சப்போர்ட்டாக வந்து போராட தயாரா அப்படின்னு கேட்டு வந்து ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை டிக் பண்ணிங்கன்னா வந்து ஆஃப்லைன்லேயும் சரி, அதாவது வந்து களத்துலேயும் சரி, இந்த ஆன்லைன்லேயும் சரி வந்து நீங்கள் வந்து ஹிந்து எக்கோ சிஸ்டத்துக்கு சப்போர்ட்டாக நிற்கணும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ நவம்பர் 27 வந்து கபில் மிஸ்ரா வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறாரு. அது என்னென்னா வந்து ஒரு ஸ்டார்ட் அப் மெசேஜஸ் மாதிரி. ஸோ இந்த ஹிந்து எக்கோ சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை பற்றின ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறாங்க. அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் இந்த ஃபார்மை வந்து 27,000 பேர் ஃபில்லப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 15,000 பேர் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை சொல்கிறாரு. இதோட அடுத்த ஃபார்ம் வந்து டெலிகிராம் குரூப்பாக ஃபார்ம் ஆகுது. எப்படின்னா, ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் வந்து 100+ தான் நம்ம மெம்பர்ஸ் ஆட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் டெலிகிராமில் வந்து அன்லிமிட்டெட். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க டெலிகிராமை டார்கெட் பண்ணுறாங்க. டெலிகிராமில் போயிட்டு ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா சேம் இந்த இதே நேமில் தான், ஹிந்து எக்கோ சிஸ்டம் அப்படிங்கிற நேமில் வந்து ஒரு குரூப்பு, ஒரு தலைமை குரூப்புன்னு சொல்லலாம்.
ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் இருக்காங்க. இதில் வந்து யூபி மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, யோகி ஆதித்யநாத். ஸோ யூபி முதலமைச்சர் வந்து இந்த குரூப்பில் இருக்காரு. ஸோ அவர் வந்து நிறையா பேரை பெரிய லெவலில் இருக்காங்க இல்லையா, மினிஸ்டர்ஸ் இல்லை ப்ரைவேட் கம்பெனிஸ் வச்சுருக்க அப்பர் காஸ்ட் ஹிந்துஸு. ஸோ இவங்களெல்லாம் வந்து இன்வைட் பண்ணுறாரு இதுக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த டெலிகிராம் குரூப்பில் இருக்கிற எல்லாருமே வந்து அப்பர் காஸ்ட் ஹிந்துஸாக இருக்காங்க. ஷர்மா, த்ரிவேடி, ஸோ இந்த மாதிரியான அப்பர் காஸ்ட் ஹிந்துஸ் இருக்காங்க இல்லையா, ஓசின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து அவங்க தான் மெஜாரிட்டியாக அதில் இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து யோகி ஆதித்யநாத் மட்டும்தான் வராரான் பார்த்தா அப்படி கிடையாது. ஸோ இதே குரூப்பில் வந்து யூனியன் மினிஸ்டர் பிரகாஷ் ஜவதேகரும் இருக்கார், அவரோட சேர்த்து எம்பி மனோஜ் திவாரியும் இருக்கார். ஸோ இது மாதிரி வந்து பெரிய தலைக்கட்டுகள் இருக்காங்க இல்லையா, இவங்களெல்லாம் வச்சு வந்து இந்த ஃபேக் ப்ரோபகண்டாவை வந்து பரப்புறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இதோட அடுத்த செயல்பாடு எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து இந்த குரூப்பில் சேர்ந்தோடனே வந்து நீங்கள் வந்து அடுத்து வந்து வெவ்வேறு மூணு குரூப்பில் வந்து சேர்க்கப்படுறீங்க. ஸோ உங்கள்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்குறது கிடையாது. ஸோ மூணு குரூப்பில் சேர்க்கப்படுறீங்க. ஸோ டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஃபேக் மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அது வெவ்வேறு ஃபார்மில் வந்து அதை உருவாக்கி வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து டாக்குமெண்ட்ஸாக உருவாக்கி வச்சுருக்காங்க, ஃபோட்டோஸாக இருக்குது, ஆர்டிகல்ஸாக இருக்குது. ஸோ இப்படி வந்து நிறைய ஃபேக் மெசேஜஸ் வந்து உருவாக்கி அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை செக் பண்ணுறதுக்காக கபில் மிஸ்ரா வந்து ஒரு டேட் கொடுத்து ட்விட்டர் கம்பெயின் ஒன்று பண்ணணும் அன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கான ஒர்க்ஸும் நடக்குது, அவங்க இதை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு 1 hour வந்து இவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ இன்னும் வேகப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அப்சர்வ் பண்ணி ரொம்ப ஆர்கனைஸ்டாக வேலை பார்க்குறாங்க. இந்த ஃபேக் மெசேஜை பரப்புறதுக்கு வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக வேலை பார்க்குறாங்க. இந்த குரூப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்விட்டரில் வந்து ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த குரூப் யூஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு எதிரான நியூஸை போடுறதுக்கோ அல்லது தவறான தகவலை பரப்புறதுக்கோ வந்து இந்த குரூப்ஸில் இருக்க இந்த 20,000 பேரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து தலைமை குரூப்பில் மட்டும்தான் 20,000. அதுக்கு அடுத்தடுத்த குரூப்பில் வந்து அடுத்த மூணு குரூப்பில் வந்து 15,000, 10,000, ஸோ இன்னொரு 15,000 இந்த மாதிரியான நம்பர்ஸில் வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கிளை குரூப்பாக வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபேக் மெசேஜ் குடோனே வந்து இவங்க ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சாதாரண மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்டெல்லாம் வந்து சாதாரணமாக ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அதை படிச்சுட்டு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து மெசேஜை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மெசேஜஸ்க்கு நான் ஒரு சில உதாரணங்கள் தரேன் பாருங்களேன். ஸோ நீங்கள் அந்த டெலிகிராம் குரூப் உள்ளே போனதுக்கப்புறமே ஒரு பின் மெசேஜ் இருக்கும். இந்த பின் மெசேஜில் இருக்க கைட்லைன்ஸ்லாம் பாருங்களேன், சனாதன தர்மா, குளோரியஸ் டெம்பிள்ஸ், அப்படியே வரிசையாக ஒவ்வொரு மெசேஜாக இருக்கும். இந்து டெம்பிள்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் இன் டெவலப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா மெசேஜஸ் வரிசையாக இருக்குது. இதில் ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டிய சில பாயிண்ட்ஸை மட்டும் நான் குறிப்பிட்டு காட்டுறேன். லாஸ்ட் டெம்பிள்ஸ், அதாவது 4th point இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லாஸ்ட் டெம்பிள்ஸ் ரீப்ளேஸ்டு பை சர்ச் அண்ட் மஸ்ஜித்னு இருக்கு இல்லையா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இவ்வளோ பெரிய குரூப் வச்சுருக்காங்க இல்லையா, இந்த குரூப்பில் வந்து இந்த லாஸ்ட் டெம்பிள்ஸ்னு சொல்லி ஒரு சிட்டி வாரியாக அவங்க வந்து தகவல்களை போடுறாங்க. இந்தந்த சிட்டியில் வந்து இந்த மஸ்ஜித்தெல்லாம் வந்து முன்னாடி கோயிலாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை பரப்பி விடுறாங்க. சிஏ ப்ரோட்டஸ்ட் நடந்துச்சு இல்லையா, அப்போ வந்து அவங்கள வந்து அவங்க வந்து இயற்கையாக உருவானவங்க கிடையாது, அவங்களாம் தீவிரவாதிகள், ஆன்டி ஹிந்து ரயாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன, இந்துக்களுக்கு எதிரான கலவரக்காரர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான ஃபேக் ப்ராபகண்டா வந்து ட்வீட்டாக வந்து அந்த குரூப்பில் வந்தது, ஜஸ்ட் அவங்க கிளிக் பண்ணால் வந்து அது இங்கே ஷேர் ஆயிரும். இன்னொரு குறிப்பிட்ட விஷயம் வந்து இவங்க முஸ்லீமுக்கு எதிராக வந்து இந்த ப்ராபகண்டாவை பயன்படுத்துகிறாங்க. இஸ்லாம் நியூஸ் அப்படின்னே வந்து அந்த குரூப்பில் வந்து டெய்லியும் நியூஸஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபேக் நியூஸாக வந்து ரெடி பண்ணி தனி ஒரு இஸ்லாம் நியூஸ் அப்படின்னு ஒரு தனி டைட்டில் வச்சே வந்து இவங்க அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து இப்போ நடந்துச்சு இல்லையா, புதிய வேளாண் சட்டத்திருத்தத்துக்கு எதிரான போராட்டம், சீக்கியர்களோட போராட்டம் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து இவங்க என்னன்னு சொன்னாங்கன்னா காலிஸ்தானி தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த போராட்டத்தை வந்து காலிஸ்தானி தீவிரவாதிகளோட போராட்டம் அப்படின்னு சொல்லி ஃபேக் மெசேஜஸ் உருவாக்குறாங்க. அந்த மெசேஜஸை வந்து அப்படியே வந்து எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பு, டெலிகிராம், இன்ன பிற எல்லா குரூப்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறாங்க. இதோட சேர்த்து வந்து அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கள வந்து அசிங்கமாக சித்தரித்து வந்து புகைப்படங்கள் ரெடி பண்ணுறது, எடிட் பண்ணுறது. உதாரணத்துக்கு வந்து மியா கலிஃபாவாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பெண்கள் வந்து அந்த ப்ளேபேக் சிங்கரை குரல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி நிறைய பெண்கள் வந்து குரல் கொடுத்துருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து வல்கரா, அதாவது வக்கரமாக அவங்களோட உடலமைப்பை சித்தரித்து எடிட் பண்ணி ஃபோட்டோஷாப் பண்ணி வந்து அதை வந்து ஷேர் பண்ணி இவங்கெல்லாம் வந்து விவசாயிகளா, இவங்கெல்லாம் இப்படி குரல் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மடைமாற்றும் வேலையும் வந்து இவங்க பண்ணாங்க. ஸோ எவ்வளோ சீப்பாக வேணாலும் கீழே இறங்குவாங்க.
அதுவும் வந்து அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறது ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணோட உடலை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் மாஃபிங் பண்ணி அந்த பொண்ணை வந்து பொதுவெளியில் அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப குறிக்கோளாகவே இருக்காங்க. இன்னும் சில அதிர்ச்சியான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஃபைல்ஸ் சீக் டெரரிசம். ஸோ இது இவ்வளோ சீக்கியர்களை வந்து டெரரிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிஎஃபாகவே ரெடி பண்ணுறாங்க. ஸோ அவங்கள பற்றின நரேட்டிவ்ஸ் பொய்யான கருத்துக்களை வந்து ரெடி பண்ணி அதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அதோட சேர்த்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உத்தரப்பிரதேஷ் லிஸ்ட் ஆஃப் மசுக்ஸ் பில்ட் பை டெஸ்ட்ராயிங் டெம்பிள்ஸ், பஞ்சாப் லிஸ்ட், ஒடிசா லிஸ்ட், அஸ்ஸாம் லிஸ்ட். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து கோயில்கள் இடிக்கப்பட்டு மசூதியாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே நியூஸ் தான். ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலையும் இத்தனை கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் இடிச்சுட்டு மசூதியாக மாற்றுறாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு ப்ராபகண்டாவை ரெடி பண்ணுறாங்க. இதன் மூலம் வந்து அவங்க லோக்கலில் அடியாட்கள் சேர்த்து வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த அடியாட்களை பயன்படுத்தி வந்து மேலும் மேலும் வெறுப்பு அரசியலை ஏற்படுத்தி வந்து அங்கே மதக்கலவரத்தை உண்டு பண்ணுறது அப்படிங்கிற வேலைக்கு வந்து இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இதுதான் விஷயம், ஹிந்து எக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இந்த லாக்டவுனில் வந்து பெருசாக இம்பாக்ட் கொடுக்கலன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பையும் தீவிரமாக நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து அதோட இம்பாக்ட் இருக்கத்தான் போகுது. காரணம் என்னென்னா ஒரு சாதாரணமாக ஒரு 20,000 பேர் வந்து இதுக்குன்னே வேலை பார்க்குறாங்க. அந்த 20,000 பேர்கிட்டருந்து அந்த ஃபேக் நியூஸ் வந்து அடுத்து மூணாக பிரியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் பல கிளைகளுக்கு போகுது. நம்ம துப்பாக்கி படம் பார்த்துருப்போம் இல்லையா, அதில் வர மாதிரி ஸ்லீப்பர் செல் மாதிரி இவங்கெல்லாம் நம்ம கூட சாதாரணமாக சுற்றிக்கிட்டு இருக்கவங்க தான். வெறும் பொய்யான செய்திகளை பரப்புறதுக்குன்னே அவங்களுக்கு வந்து இன்னும் சம்பளம் கொடுத்த ஆள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து நமக்கு வந்து வெறும் ஏதாவது ஒரு நியூஸ் வருது, வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு வருது அப்படின்னு சொல்லி நம்பினோம்னா நாமளே ஏமாத்திக்கிறதுக்கு சமம். ஏன்னா நமக்கு தெரியாமையே நமக்கு வந்து பொய்யான செய்திகளை கொடுத்து நம்மளாம் நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சொல்லியாச்சு இல்லையா, திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ மெய்ப்பொருள் காண்பது மட்டும்தான் ஒரே தீர்வாக அமையும். எந்த விஷயத்தையும் எளிதில் நம்பாதீங்க. நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ அது அடுத்த விஷயம். கண்ணை முடிக்கிட்டு ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, அதில் இருக்க உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு பாருங்கள். அது சரி அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பட்டால் மட்டுமே அதை ஷேர் பண்ணுறது அல்லது மேற்கொண்டு என்ன செய்கிறதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். ஸோ நம்ம சுற்றி வந்து பொய்கள் நிறையா இருக்குது, உண்மைங்கிறது தேடி எடுக்க வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ இந்த பொய்களிலிருந்து உண்மைகளை தேடி கண்டுபிடிச்சி வெளியில் எடுத்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்க்க முயற்சி செய்வோம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.